ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது கார்பன் மின்தடையாக்கிகளில் நிற குறியீடுகள் ஸோ மின்தடையாக்கி அப்படின்னா நம்ம கம்பிகள் பயன்படுத்துவோம் தெரியும் அப்போ இந்த கார்பன் மின்தடையாக்கிகளும் கம்பி மின்தடையாக்கிகளுக்கும் என்ன வித்தியாசம் ஏன் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பி மின்தடையாக்கிகளை விட அதாவது ஒயர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா கம்பி மின்தடையாக்கிகளை விட அளவில் சிறியவை எது கார்பன் மின்தடையாக்கி அளவில் சிறியதாக இருக்கும் விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் இவை எப்படி பண்ணலாம் நீண்ட நாள் பயன்படுத்த முடியும் ரொம்ப நாளைக்கு என்ன பண்ணலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் கார்பன் மின்தடைகளை அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கார்பன் மின்தடையாக்கிகளில் பீங்கான் உலகத்தின் மீது மெல்லிய கார்பன் படிகம் வார்க்கப்பட்டிருக்கும் ஸோ பீங்கான் அந்த செராமிக் மெட்டீரியல் சொல்லுவோம் இல்லையா நம்ம வாஷ் மிஷின் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த மெட்டீரியல் தான் பீங்கான்னு சொல்லுவோம் அந்த பீங்கான் மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெல்லிய கார்பன் படிகத்தை வார்க்கப்பட்டிருக்கும் வார்க்கப்பட்டீங்கன்னா அது கோட் பண்ணுறது மேலே வந்து கார்பன் படிகம் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த கார்பன் மின்தடையாக்கி எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன் புக்கில் கொடுத்தது உங்களுக்கு ஃபோனில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரிலே நான்கு நிற வளையங்கள் இருக்கும் அதில் முதல் இரண்டு வளையங்கள் வந்து முதல் இலக்கம் இரண்டாவது இலக்கம்னு வச்சுக்கிறோம் மூன்றாவது நிறத்தை வந்து பத்தடிமான பெருக்கம் சரியா மொத்தமாக இருக்கக்கூடிய பத்தடிமான பெருக்கமாக வச்சுக்கிறோம் நான்காவது வளையம் வந்து மாறுபட்டு மாறுபாட்டு அளவு அப்படின்னு வச்சுக்கிறோம் ஸோ அதெல்லாம் என்னன்றதை பார்ப்போம் முதல் ரெண்டு நிற வளையங்கள் என்னது முதல் இலக்கத்தையும் இரண்டாவது இலக்கத்தையும் குறிக்கும் மூணாவது இருக்கக்கூடிய நிறம் பத்தடிமான பெருக்கத்தை குறிக்கும் நான்காவது இருக்கக்கூடியது மாறுபாட்டு அளவு அதாவது கூட குறையே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதான் மாறுபாட்டு அளவுன்னு சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு எந்த மாதிரி அட்டவணையை நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த நிற வளையங்களை வச்சு என்ன பயன்பாடு அப்படின்றதுக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அந்த அட்டவணையில் பல வண்ணங்கள் கொடுத்துருப்பாங்க அந்த வண்ணங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் எங்கள் சைடில் எழுதியிருக்கேன் எப்படி இருக்குது பிளாக் ப்ரவுன் ரெட் ஆரஞ்சு எல்லோ கிரீன் ப்ளூ வைலட் க்ரே மறுபடியும் என்னது ஒயிட் ஸோ இந்த மாதிரி ஒன்பது நிறங்கள் இருக்கும் இந்த ஒன்பது நிறங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பிபி ராய் ஆர்ஓஒனா ராயின்னு செய்துக்கோ பிபின்றது இனிஷியல் மாதிரி வச்சுக்கோ ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஸோ கிரேட் பிரிட்டன் ஹேஸ் வெரி குட் ஒய்ஃப் வீன்றது வெரி ஜின்றது குட் டபுள்யூன்றது ஒய்ஃப் ஸோ பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேஸ் வெரி குட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஆர்டர் வந்து மாற்றக்கூடாது ஸோ பிளாக் ப்ரவுன் ரெட் ஆரஞ்சு எல்லோ கிரீன் ப்ளூ வைலட் கிரே ஒயிட் இப்போ இந்த இடத்துல இந்த ஏழு வண்ணங்களை ஆர்டர் வச்சுக்கிறதுக்கு ஞாபகமாக இந்த குறியீடுகளை சொல்கிறோம் இப்போ எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பயன்படுத்தி ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க இந்த அட்டவணையில் பார்த்தா எப்படி இருக்குது முதல்ல இந்த வண்ணங்கள் நான் இப்போ இங்கிலீஷில் சொன்னேன் இல்லையா அந்த வண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்காங்க இதில் கடைசி மூணு பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி நிறமற்றதுன்னு இருக்கும் தங்கத்துக்கு நேராக பொழுது அதனுடைய மாறுபடும் அளவு அஞ்சு சதவீதம் வெள்ளிக்கு நேராக மாறுபடும் அளவு பத்து சதவீதம் நிறம் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இருபது சதவீதம் எடுத்துக்கணும் இப்போ இந்த இடத்துல முதல் இரண்டு இலக்கங்கள் இப்போ ஒரு நாலு வண்ணங்கள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ இப்போ இந்த நாலு வண்ணங்களில் முதல் வண்ணம் வந்து ஆரஞ்சுன்னு வச்சுக்கலாம் ஆரஞ்சுக்கு நேரம் என்ன இருக்குது மூணு அதே இது நீளம் நீளத்துக்கு நேரம் என்ன இருக்குது ஆறு ஸோ இந்த ஆரஞ்சுக்கு நேராக உள்ள மூணையும் நீளத்துக்கு நேராக உள்ள ஆறையும் சேர்த்தா முப்பத்தாறுன்னு வரும் சேர்த்து எழுதும்போது முப்பத்தி ஆறு அடுத்து மூணாவது வண்ணம் எப்படி இருக்குது மூணாவது வண்ணம் வந்து ஒரு சாம்பல் வண்ணம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ பத்து நடுக்கு எட்டு அப்போ முப்பத்தி ஆறு சேர்த்து எழுதிட்டு இன்ட்டு பத்து நடுக்கு எட்டுன்னு போடணும் அதுக்கப்புறம் நாலாவது வண்ணம் தங்க நிறத்தில் இருந்தது அப்படின்னா தங்கத்துக்கு நேரம் என்ன மாறுபாட்டு அளவு கொடுத்துருக்காங்க அஞ்சு சதவீதம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அஞ்சு சதவீதம் எடுத்துக்கணும் இந்த அட்டவணையை ஞாபகம் வச்சுக்கோங்க அட்டவணையாக மூணு பிரிவாக பிரிச்சுருக்கோம் முதல் இரண்டு நிறங்களுக்கு உண்டான மதிப்பெண்ணை இந்த எண்ணில் வரும் அடுத்த மூன்றாவது நிறத்துக்கு உண்டான அளவு வந்து அளவாக இருக்கும் நான்காவது நிறத்துக்கு உண்டானது மாறுபடும் அளவாக இருக்கும் இப்போ இதெல்லாம் அடிப்படையாக வச்சு நம்ம எந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மின்தொடையினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன கலர் என்ன பார் பச்சை நீளம் ஆரஞ்சு தங்கம் பச்சைக்கு நேரம் என்ன கலர் இருக்குன்னு பாரு என்ன மதிப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுன்னு இருக்கும் நீளத்துக்கு நேரம் ஆறு ஆரஞ்சுக்கு நேரம் மூணாவதுல ரெண்டாவது பார்த்தோம்னா பத்திரடுக்கு மூணுன்னு இருக்கும் தங்கத்துக்கு நேரம் அஞ்சு சதவீதம் இருக்கும் அப்போ அஞ்சையும் ஆறையும் சேர்த்தோன்னா ஐம்பத்தி ஆறு இன்டூ மூணாவது இருக்கக்கூடியதை பத்திரடுக்கு மூணு லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு சதவீதம் போட்டுக்கோம் ஐம்பத்தாறு பத்துன்னு எடுக்க மூணுனால் ஐம்பத்தி ஆறாயிரம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐந்து சதவீதம் அதாவது ஐம்பத்தாயிரத்து ஐம்பத்தாறாயிரத்தை விட அஞ்சு சதவீதம் கூட இருக்கலாம் அல்லது அஞ்சு சதவீதம் கம்மியாக இருக்கலாம் அப்படி இருந்தால் நான் இதை நம்ம நல்லா நடைமுறையில் பயன்படுத்த முடியும் அடுத்தது எடுத்துக்காட்டு ரெண்டு என்னென்ன கொடுத்துருக்கோம் எடுத்துக்காட்டு கருப்பு பழுப்பு சிவப்பு தங்கம் ஸோ கருப்புக்கு நேராக ஜீரோ இருக்கும் பழுப்புக்கு நேராக ஒன்று இருக்கும் இதில் எண்ணில் அடுத்து பத்தடிமான பெருக்கம் இருக்க அதில் சிவப்புக்கு நேராக பார்த்தேன்னா பத்திரடுக்கு ரெண்டுன்னு இருக்கும் ஸோ முத ரெண்டாக எப்போவுமே எண்ணில் பார்க்கணும் மூணாவதாக இருக்கக்கூடியதை அந்த பத்து பத்தடிமான பெருக்கத்தில் பார்க்கணும் நாலாவதாக இருக்கக்கூடியது தங்கம்னு இருக்குது அதை மாறுபடும் அளவில் பார்க்கணும் ஸோ ஜீரோ ஒன்று சேர்த்து எழுதியாச்சு இன்ட்டு பத்திரடுக்கு ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐந்து சதவீதம் அப்போ ஜீரோ ஒன்றுன்னா என்னது அதோடய மதிப்பு ஒன்று இது பெருக்கல் மாதிரி பார்க்காத ஜீரோ ஒன்னாக ஒன்று ஒன்று இன்ட்டு பத்திரடுக்கு ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு சதவீதம் அப்போ ஒன் இன்ட்டு பத்து நெருக்க என்ன அவ்வளவே நூறு நூறு ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு சதவீதம் சரியா இதானது கார்பன் மின்தடையாக்கி உண்டான விளக்கம் இதில் முக்கியமாக நீ கவனிக்க வேண்டியது பிளாக் ஆரம்பிக்கிறது ஜீரோவில் ஆரம்பிக்கும் ஒயிட் முடிகிறது நைனில் முடியும் நீ ஒன்றுலேருந்து இருந்து எல்லாமே தப்பாயிடும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் ஸோ இதான் அது கார்பன் மின்தடையாக்கிகளை அவற்றின் நிற குறியீடுகளின் அடிப்படையில் மதிப்பினை அளவிட செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கேள்வி